அன்பு சகோதரியார் திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்களே, தயாரிப்பாளர் தானு அவர்களே, அருமை நண்பர் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களே, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களே, இந்த விழாவுக்கு பெருந்திரளாக வந்திருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் படத்தை பாபாவை கொண்டாட காத்திருக்கும் ரசிகர் பெருமக்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வெளியே ஒரு புயல் கரை கடந்து கொண்டிருக்கிறது. இன்று இரவு அது கரை கடக்கும் என்று இந்திய வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. ஒரு புயல் கரையை கடக்கிற பொழுது கிளைகளை முறிக்கலாம், கட்டடங்களை பெயர்க்கலாம், கடலை கொந்தளிக்க செய்யலாம், மழையும் பெய்யலாம், சில தீங்கும் நிகழலாம். அது வான் புயல். ஆனால் ஏறத்தாழ 46 வருடமாக ஒரு புயல் வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த புயலால் சேதம் நேர்ந்ததில்லை, அந்த புயல் மரங்களை பெயர்ப்பதில்லை, படகுகளை அசைப்பதில்லை, மண்ணை வீழ்த்துவதில்லை, கட்டடங்களை பெயர்ப்பதில்லை. அந்த புயல் இந்த மண்ணுக்கு மழையை கொண்டு வருகிறது, இந்த மண்ணுக்கு காற்றை கொண்டு வருகிறது, இந்த மண்ணுக்கு ஈரத்தை பரிசீலித்து கொண்டே இருக்கிறது. இந்த கரை கடக்கிற புயலுக்கு மாண்டஸ் என்று பெயர். இந்த நன்மை மட்டுமே செய்கிற புயலுக்கு ரஜினி என்று பெயர். இந்த சபையை பார்க்கிறேன், மூத்த ரசிகர்களும் இருக்கிறீர்கள், இளைய ரசிகர்களும் இருக்கிறீர்கள். 46 ஆண்டுகளாக ஒரு கலைஞன் திரை உலகில் நிலை பெறுவது என்பது அவ்வளவு எளிதல்ல தோழர்களே. இந்த உலகம், கலை உலகம் எவ்வளவு மேடு பள்ளம் நிறைந்தது, எவ்வளவு சூழ்ச்சி நிறைந்தது, எவ்வளவு கொடுமைகள் நிறைந்தது, எவ்வளவு வஞ்சனைகள் நிறைந்தது என்பதை கடந்து வந்தவர்கள் அறிவார்கள். ஆனால் சூழ்ச்சி, வஞ்சகம், காலம், அரசியல் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு கலைஞன் 46 வருடங்கள் உச்சத்திலேயே இருப்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அது மாத்திரமல்ல, அவர் உயரத்தில் இருக்கிறார் என்று சொல்வது அவ்வளவு பெரிய பெருமை அல்ல. உயரத்தில் இருந்து கொண்டே அடுத்த உயரங்களை தாண்டி சென்று கொண்டிருக்கிறார் என்பதுதான் அவரது பெருமைக்கெல்லாம் பெருமை. சிங்கநடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் அங்கேயே குடிசை போட்டு குடியிருந்து விடாதே, அங்கேயே வீடு கட்டி அங்கேயே அமைதியாகி விடாதே, அங்கேயே ஒரு மாளிகை கட்டி மஞ்சம் போட்டு அமர்ந்து விடாதே. சிகரம் என்பது இன்னொரு படி, அந்த சிகரத்தை தாண்டி வானத்தில் ஏறுவதுதான் ரஜினிகாந்த் அவருடைய கொள்கை என்று நான் அறிவேன். அவருடைய எல்லா துயரங்களையும் தாண்டி, எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மனிதன் இவ்வளவு பெற்றிருக்கிறார். ஒரு ரஜினிகாந்த் அவர்கள் தாண்டி வந்தது, பெரிய பெரிய சோதனைகள் எல்லாம் தாண்டி வந்திருக்கிறார் என்பதை ரசிக பெருமக்கள் அறிவீர்கள். நான் ஏன் மனம் திறந்து பேசுகிறேன் என்றால், அவரை மனதுக்குள் வைத்திருக்கிற ரசிகர் கூட்டம் இங்கே கூடியிருப்ப காரணத்தினால்தான் ஆதாரிய மனதிலிருந்து பேசுகிறேன். ஒரு நடிகனுக்கு முதலில் மிக முக்கியமானது உழைப்பு. 46 வருடமாக ரஜினிகாந்த் தன் உழைப்பிலிருந்து ஒரு துளியும் பின்வாங்கியதில்லை. மழையா, புயலா, வெயிலா, பனியா, இமயமலையா, பொட்டல்காடா, நதியா, சகதியா, எங்கிருந்தாலும் இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு கதைக்கு ஏற்றவாறு தன் உழைப்பை கொடுக்கக்கூடிய வலிமை ரஜினிகாந்த் அவர்களுக்கு உண்டு. அவர் ஒரு கலைஞன் வந்து ஒரு வருமான வரி நோட்டீஸ் வந்தால் பின்தாங்கி விடுவான், ஒரு வழக்கறிஞர் வீட்டுக்கு வந்தால் பின்தங்கி விடுவான், ஒரு வந்து ஒரு இன்கம் டாக்ஸ் வந்து சோதனை வந்தால் ஒருவன் பின்தங்கி விடுவான்,
கொஞ்சம் 50 வயதுக்கு மேல் உடல் நிலையில் பல பேர் பின்தங்கி விடுவார்கள். ஆனால் உடல், குடும்பம், அரசியல் சூழ்ச்சி எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மனிதர் எல்லாவற்றுக்கும் நிறைவு செய்து தன்னை நகர்த்தி கொண்டே போவது என்பது ரஜினிகாந்த் அவர்களின் சாமர்த்தியம் என்று சொல்ல வேண்டும். அது சாமர்த்தியம்தான். இந்த நேரத்தில் எங்களுக்கெல்லாம் என்றும் மனதில் நிறைந்து எங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிற நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை ஒரு முறை எப்படி அழைத்தார் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த வேண்டியவர்களாக இருக்கிறேன். இப்படி சொன்னவர், எனக்கு சொன்னவர், சூப்பர் ஸ்டார் உங்களை நடிகர் திலகம் எப்படி அழைப்பார் என்று நான் கேட்டேன். அதற்கு அவர் சிரித்து கொண்டே சொன்னார், ஐயோ, அவர் என்னை அழைப்பது ரொம்ப விசித்திரமாக இருக்கும், எனக்கு வியப்பாக இருக்கும், நான் அப்படியே குலுங்கி போவேன். என்ன சார் சொல்லுவார் நடிகர் திலகம் உங்களை பார்த்து? வாப்பா ராஜதந்திரி, வாப்பா ராஜதந்திரி என்று என்னை அழைப்பார். அப்படி அழைக்கிற போது நான் சிரித்து மகிழ்ந்து விடுவேன், கூணி குறுகி போவேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். அந்த ராஜதந்திரி இன்னும் பல்லாண்டு வாழ வேண்டும். தமிழர்களே, உங்களுக்கு ஒரு வார்த்தை. நடிகர், அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பாட்டு எழுதி நான் என்ன உயரத்தை நான் இருந்து எழுதினேன் என்பது எனக்கே தெரியாது. ஆனால் ஒன்று சொல்ல வேண்டும், ஒரு நடிகருக்கு பாட்டு எழுதுவதற்கு நான் பொதுவாக வெளியிலிருந்து பொருள் தேடுவேன். ஆனால் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பாட்டு எழுத மட்டும் அவருக்குள்ளிருந்தே பொருள் தேடுவேன். காரணம், அவருக்கு பொருள் வெளியே இல்லை. கண்டென்ட் ஆஃப் த சாங், அந்த பாட்டுக்கான உள்ளடக்கம் என்பது வெளியே இல்லை, மொழியில் இல்லை, சமூகத்தில் இல்லை, கற்பனையில் இல்லை, அணி நலன்களில் இல்லை. எதில் இருக்கிறது என்று சொன்னால், ரஜினிகாந்தின் இன்றைய அரசியல் நிலை, இன்றைய மனநிலை, இன்றைய சமூக நிலை, இன்றைய ஊடக நிலை என்ன என்பதை துப்பறிந்து நான் எழுதுவேன். ஊரெல்லாம் ரசிகர் கூட்டம் எனக்கு இருக்குதுங்க, எனக்கு ஒரு நினைப்பு இருக்குதுங்க, அதற்கு ஒரு கணக்கு இருக்குதுங்க என்று ராஜா சின்ன ரோஜாவில் எழுதினேன். அப்போதுதான் அரசியலுக்கு அவர் வருவாரா இல்லையா என்று அவர் சொல்லவில்லை, சமூகம் சொல்லிக் கொண்டிருந்த காலம். காலம் மாறுகிறது, வந்துதான் தீருவார், வரமாட்டார் என்று ஒரு பட்டிமன்றம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போது நான் எழுதினேன் முத்து படத்தில், என்ன கட்சி? நம்ம கட்சி. நம்ம கட்சி காமன் கட்சி. காமன் என்பது, காமன் என்பதை தமிழில் காமன், ரதியின் கணவன், காதலின் தலைவன், அவன் கட்சி என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆங்கிலத்தில் COMMON காமன் என்று எடுத்துக்கொள்ளலாம். என் கட்சி பொதுக்கட்சி, நான் கட்சியில் சேர்கிறவன் அல்ல, நான் தனிமையாக இருக்க ஆசைப்படுகிறவன் என்றும் பொருள் கொள்ளலாம். நண்பர்களே, நான் வாழ்ந்த இந்த திரையுலக பயணத்தில், ரஜினியோடு அமைந்த பயணத்தில், அவருடைய கலை உலக வாழ்க்கைக்கும் அரசியல் வாழ்க்கைக்கும் எந்த விதமான இடையூறும் நேராமல், எந்த விதமான சிக்கலும் நேராமல், எந்த விதமான, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்ல போனால், எந்த விதமான கமிட்மெண்ட்டும் நேராமல் அவரை பத்திரமாக பார்த்து கொண்டு வந்திருக்கிறேன் என்பதுதான் எனக்குள்ள நிம்மதி, எனக்குள்ள பெருமை. அவரை பார்த்து நீ அப்படி சொன்னாயே, இன்று ஏன் மாற்றி சொன்னாய் என்று எவனும் கேட்க முடியாது, யாரும் கேட்க முடியாது. ஏனென்றால், என் பாட்டில் எந்த இடத்திலும் நான் அரசியலை தொடங்கியே தீருவேன் என்றோ, வரமாட்டேன் என்றோ எந்த இடத்திலும் நான் செய்தி வைக்கவில்லை. பாபா, கட்சியெல்லாம் இப்ப நமக்கு இருக்கு, காலத்தின் கையில் அது இருக்கு. இந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், வருவேன் சூழல் அனுமதித்தால், வரமாட்டேன் சூழல் அனுமதிக்காவிட்டால், அது என் கையில் இல்லை, காலத்தின் கையில் இருக்கிறது, கடவுளின் கையில் இருக்கிறது என்று சொன்னால் நான் ஆன்மீகத்தில் சேர்ந்தவனாகி விடுவேன். காலத்தின் கையில் இருக்கிறது என்று சொன்னால் நான் பகுத்தறிவின் பக்கம் நிற்கிறவனாகி விடுவேன். நான் பகுத்தறிவின் பக்கம் நின்று சொல்வேன், நான் வருவேனா இல்லையா என்பது எனக்கு தெரியாது, காலம் என்ன சொல்கிறதோ அதன்படி நான் நடப்பேன். இப்படி நான் சொன்னேன். ஒரு பாட்டு, பாபா படத்தில் பாட்டு, சக்தி கூடு பாட்டு,
எல்லோரும் ஒருமுறை அந்த பாட்டுக்காக ரஜினிகாந்தின் உக்ரம நடிப்புக்காக இந்த அரங்க மதுரை நீங்கள் கரவொலி செய்ய வேண்டும். அதில் ஒரு வரி வரும், நான் ஏனியாய் நான் இருந்து ஏமாற மாட்டேன். ஒரு வரும், நான் இருந்தால் தமிழ்நாடுதான் ஓடிவிட மாட்டேன் என்று வரும். நண்பர்களே, நீங்கள் ரஜினிக்கு பாட்டு எழுதுவது என்பது எவ்வளவு சிரமமான வேலை என்பதை நான் பல நேரங்களில் சந்தித்திருக்கிறேன். புகழும் அதுதான், சற்றே சிக்கலும் அதுதான். இந்த பாட்டு எழுதி வெளிவந்த பிறகு கலைஞர் அவர்களை பார்க்க போயிருந்தேன். கலைஞர் அவர்கள் என்னை அழைத்து கேட்டார், பாபா படத்துல பாட்டு நீங்க தானா? இல்ல, வாலியும் நானும் எழுதியிருக்கிறோம். ஓ, அந்த சக்தி கொடுங்கிற பாட்டு யார் எழுதுனது? வாலியா நீங்களா? ஐயா, அது நான் எழுதிய பாட்டு. ஓ சரி, ஒரு கேட்கணும், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? ஐயா, நீங்கள் கேட்பதற்கு முழு உரிமை உள்ளவர். நான் ஏன் ஐயா தப்பா எடுத்துக்கொள்ள போகிறேன்? தயவு செய்து கேளுங்கள். ஏனியாய் நான் இருந்து ஏமாற மாட்டேன் என்ற வரி எழுதியிருக்கிறீர்களே, அவர் கொஞ்சம் அரசியலுக்கெல்லாம் மெல்ல மெல்ல தன்னுடைய குரல் கொடுப்பது, தன்னுடைய ஆதரவு தெரிவிப்பது என்றெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதே, நமக்கு கூட அவர் ஆதரவு தரமாட்டாரா? அடுத்து கேட்டார் முக்கியமான கேள்வி, அந்த வரி நீங்களே எழுதியதா ரஜினி சொல்லி எழுதியதா? அவர் எவ்வளவு சொல்ல மாட்டேன் என்பவன் கோழை, சொல்வேன் என்பவன் தான் நேர்மையானவன். தம்பி, அச்சம் என்பது என்ன தெரியுமா? போய் அச்சம் என்பது அவதூறு, அச்சம் என்பது மறைத்தல். பொய் தான் அச்சம், அச்சம் தான் பொய். நேர்மையாயிருப்பவன் இவனுக்கு வஞ்ச மாட்டான் ரஜினிகாந்த் மாதிரி. கலைஞர் என்ன கேட்டார், இந்த வரி எழுதியது நீங்களா ரஜினி சொல்லி எழுதினீர்களா? நான் சொன்னேன், ஐயா, இந்த இடத்தில் எனக்கு ஆற்றல் வேண்டும் என்று அவர் கடவுளை வேண்டுகிறார். ஆனால் ஒரு வரி கூட அவர் சொல்லி நான் எழுதவில்லை. எல்லா வரிகளும் நான் எழுதுவேன், எழுதி கொடுத்த பிறகு அவர்கள் பார்த்து மகிழ்வார்கள், அவ்வளவுதான். இந்த வரியை எழுத வேண்டும் என்று ரஜினி இதுவரைக்கும் என்னிடம் எந்த வேண்டுகோளும் விட்டதில்லை. அதுதான் அவருடைய பெருந்தன்மை, அதுதான் எனது சுதந்திரம் என்று சொன்னேன். அப்படி அவர் சொல்லித்தான் எழுதியிருந்தேன் என்றால் ரஜினிக்கும் கலைஞருக்குமான உறவில் ஒரு சின்ன சந்தேகக்கோடு வந்து விழுந்திருக்கும். அதை நான் அவருக்கு தர விரும்பவில்லை, உண்மையும் இல்லை. நான் தான் எழுதினேன் என்று சொன்னேன். இப்படி ரஜினிக்கு எழுதிய விட்டால் சமூகம் என்னை கேள்வி கேட்கும், பத்திரிகையாளர்கள் கேட்பார்கள், இளைஞர்கள் கேட்பார்கள், அரசியல் கேட்கும், கலை உலகம் கேட்கும். இதனால் இதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் அவருக்கு நான் பாட்டெழுத வேண்டும். நண்பர்களே, அவர் உடல் நலத்தை இழந்ததுண்டு, பணத்தை இழந்ததுண்டு, நிம்மதியை இழந்ததுண்டு, தூக்கத்தை இழந்ததுண்டு. ஆனால் அவர் வாழ்வில் ஒரு நாளும் இழக்காதது இந்த ரசிகர் கூட்டத்தை தான் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இவர்கள் என்ன கருதுகிறார்கள், இவர்கள் என்ன பேசுகிறார்கள், அடுத்து நான் எங்கே எட்டு வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியாத ஒரு துப்பறி இலாக்கா அவர் வைத்திருக்கிறார். அது ஒரு இன்டெலிஜென்ஸ், ஒரு உளவுத்துறை வச்சிருக்கிறார். அதை வைத்துக் கொண்டு உங்களை எல்லாம் அவர் நாடி பிடித்து பார்க்கிறார். உங்களை எல்லாம் அவர் சந்திக்கவில்லை என்று நினைக்கிறார். சந்திக்கவில்லை என்பது சரி, சிந்திக்கவில்லை என்று இல்லை. உங்களை எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் குரல் என்ன? நீங்கள் எப்போது சோகப்பட்டீர்கள், எப்போது உற்சாகம் அடைகிறீர்கள், எப்போது மனம் தளர்கிறீர்கள், எப்போதெல்லாம் மகிழ்ச்சியின் உச்சத்தில் கொண்டாடுகிறீர்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். அந்த மனிதனுடைய பாபா இன்று மீண்டு வருகிறது. நண்பர்களே, அன்றைக்கு இருந்த பாபா கொஞ்சம் தூசு படிந்த தங்கம், 20 ஆண்டுகளுக்கு பிறகு தூசு துடைக்கப்பட்ட தங்கமாக நாளை வெளிவருகிறது. அந்த படம் தோற்று போனதில் அல்லது தோல்வியாக கருதப்பட்டதில் அவருக்கு மகிழ்ச்சி இல்லை. ரஜினி படங்களிலும் உயர்ந்த படங்களிலும் ஒன்றுதான் உண்டு தோழர்களே, வெற்றி படம் தோல்வி படம் என்று இரண்டு இல்லை. புரிந்து கொள்ளப்பட்ட படம், புரிந்து கொள்ளாத படம், படாத படம் என்று இரண்டுதான் உண்டு. அந்த படம் 20 ஆண்டுகளுக்கு முன்பு முற்றிலும் புரிந்து கொள்ளப்படவில்லை, நாளை வெளிவருகிறது. புரிந்து கொள்ளப்படும், தமிழ் ரசிகர்கள் கொண்டாடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.
ரஜினி அவர்களுடைய புகழ் வாழ்க, அவர் உடல் நலம் வாழ்க, அவர் குடும்பம் வாழ்க, அவர் ரசிகர்கள் வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. என் அருமை நண்பர் சுரேஷ் அவர்களை பற்றி சொல்லியாக வேண்டும். இந்த ரஜினி அவர்களின் பட வரலாற்றில் ஒரு பெரிய சரித்திரம் உண்டு என்றால் அது சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு உண்டு. எம்ஜிஆருக்கு மிகச்சிறந்த படம் எது என்று கேட்டால் நாடோடி மன்னன் என்று சொல்லலாம். சிவாஜி அவர்களுக்கு சிறந்த படம் எதுவென்று கேட்டால் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று சொல்லலாம். ரஜினிகாந்த் அவர்களுக்கு அவர் வாழ்வில் சிறந்த படம் என்றால் பாட்சா என்று சொல்லலாம். அந்த பாட்சாவை இயக்கி கொடுத்தவர் சுரேஷ் கிருஷ்ணா. ஒரே ஒரு சந்திரன் தான், ஒரே ஒரு சூரியன் தான் என்று நான் பாட்டு எழுதினேன். பாட்டு எழுதி முடித்தவுடன் அது இந்தியில் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னவுடன் இந்தியில் உடனே மொழிபெயர்த்தவர் சுரேஷ் கிருஷ்ணா. இருமொழி புலவர், மும்மொழி புலவர். இவருக்கு தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியும், இந்தி தெரியும், இன்னொன்று தெலுங்கு தெரியும். தெலுங்கு அவர் தாய்மொழி. இப்படி பல மொழி புலவராக திகழ்கிற சுரேஷ் கிருஷ்ணா பாபாவை இயக்கி இருக்கிறார். பாபாவில் அவரை பொறுத்த அளவில் அவருடைய 100% உழைப்பை அதில் இட்டிருக்கிறார். ஏஆர் ரகுமானுக்கும் என்னுடைய அன்பை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏஆர் ரகுமான் இந்த பாட்டு, நான் அவர் லண்டனில் இருக்கிறார், நான் எங்கள் ஊர் தோட்டத்தில் இருக்கிறேன், 12:00 எனக்கு தொலைபேசி வருகிறது, டியூன் சொல்கிறேன், பாட்டு எழுதுங்கள் என்றால் இரவில் அவர் லண்டனில், நான் எங்கள் ஊர் தோட்டத்தில் 12:00 தொடங்கி 4:00 பாட்டு முடிந்தது. ரஜினி படம் என்றால் எங்களுக்கு உறக்கம் வராது, ரஜினி படம் என்றால் எங்களுக்கு களைப்பு தெரியாது. அவர் படத்தில் இரவு பகலெல்லாம் நாங்கள் உழைத்திருக்கிறோம், அவருடைய பெருமையை நாங்கள் அடைந்திருக்கிறோம். வாழ்க மீண்டும் ரஜினி, வாழ்க மீண்டும் பாபா. தேங்க்யூ எவ்ரிபடி, தேங்க்யூ பிரஸ், தேங்க்யூ ஃபேன்ஸ், தேங்க்யூ லதா மேம்.